Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindhil nadan special stray vacancy MCC nadatha poranga. Adukana schedule enne la irundhu ennik varaikkum neenga choice filling la pannano apdigra schedule and then vandu seat matrix vittirukanga. Adha kada kada ipa paathiralam. mcc.nic.in website open panna idhula UG medical counseling irukum. Idha click pannona namakku indha page open aagum. Idhula namma paaka vendiya rendu important notification enna seat matrix for special stray vacancy round UG 2021 MBBS MBBS ku mattumga. அதே மாதிரி ஷெட்யூல் ஃபார் ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் ஃபார் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஷெட்யூல் பார்த்துடலாம். ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாளைக்கு 20ஆம் தேதி April 20, 2022 April 21, 2022 வரைக்கும் ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து பேமெண்ட் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கான போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். அந்த பேமெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது எவ்வளோங்க? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் நீங்கள் ஆல்ரெடி 5,000 பே பண்ணியிருக்கீங்க, 10,000 பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த 50,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். உங்களுக்கு சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணலன்னா அந்த 50,000 ஃபைனாக போயிடும். ஆல்ரெடி நீங்கள் பே பண்ண அந்த 5,000, 10,000 அதுவும் ஃபைனாக போயிடும். அதாவது ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால் நமக்கு வந்து ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு 5,000 பே பண்ணியிருப்பீங்க, ஓப்பன் கேட்டகரியில் வரவங்க 10,000 பே பண்ணியிருப்பீங்க இல்லையா? சீட் கிடச்சி ஜாயின் பண்ணலன்னா 10,000 + 50,000 = 60,000 ஃபைனாக போயிடும். அதே ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு 5,000 + 50,000 = 55,000 ஃபைனாக போயிடும். சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலன்னா, கிடச்சா ஏன் சார் ஜாயின் பண்ணாமல் இருக்க போகிறோம் அப்படிங்கிறீங்க. ஓகே சரி, சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் உண்டு, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கிடையாது. பாருங்கள், அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரவுண்டில், ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப்அப் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் இதில் பண்ணலாம், லாகின் பண்ணி. சரி, ஆனால் சீட்டு கிடைக்காமல் இருந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ 20th April 21st April அதே சேம் டே தான், நாளையிலேருந்து நாளை மறுநாள் வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறீங்க. பேமெண்ட்டுக்கு 21ஆம் தேதி மதியானம் 3 மணியோட டைம் முடியுது. அதே சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் இது வந்து நாளையிலேருந்தே ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து 21ஆம் தேதி நைட்டு 12 மணி, அதாவது 11:59 டைம் முடியுது. ஆஸ் பர் சர்வர் டைம், சர்வரில் டைம் ஓடிட்டுருக்கோம், பார்த்துக்குங்க. உங்கள் வாட்சில் ஓடுற டைம் இல்லை, கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஓகே, ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 22ஆம் தேதி April 22, பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் April 23, ரிப்போர்ட்டிங் அட் அலாட்டட் காலேஜ் April 24 April 28 வரைக்கும் 5 நாள் நடக்குதுங்க. ஆல் இண்டியா கோட்டாலெல்லாம் நமக்கு வந்து ஸ்ட்ரே வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஷெட்யூல் விட்டு எவ்வளோ அழகாக நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்ட்ரே வேகன்சி எப்போ வந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் போய் ரிப்போர்ட் பண்ணால் எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. இன்னும் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க, அதுக்காவது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டு ஃபில் பண்ணாங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் விட்டுருக்காங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸில் தமிழ்நாட்டில் 28 MBBS சீட் இருக்குது, 24 கிடையாது, 28 MBBS சீட் இருக்குது. அந்த 28 MBBS சீட்டில் நான் கேட்டகரி வைஸ் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அன்ரிசர்வ்டு ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, அன்ரிசர்வ் ஓப்பன் கேட்டகரிக்கு 10 சீட் இருக்குது. அதில் வந்து டாப் ஸ்கோர், இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணுற டாப் ஸ்கோர் வாங்கின 41% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் கேட்டகரியில் வந்துடுவீங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும். சரி, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும், ஓபிசி நான் கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 10 சீட் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 3 சீட் இருக்குது, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 சீட் இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1 சீட் இருக்குது. மொத்தத்தில் 10 + 10 20 + 3 23 + 4 27 + 1 28 சீட் இருக்குது எம்பிபிஎஸ் சீட். எம்பிபிஎஸ்க்கு மட்டும்தான் இந்த கவுன்சிலிங், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நாளையிலேருந்து பேமெண்ட் பண்ணி, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி, சாய்ஸ் லாக் பண்ணி, அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் சீட்டு கிடச்சா தாராளமாக போய் ஜாயின் பண்ணி நல்லபடியாக படிங்க. இது பியூர் மெரிட் எம்பிபிஎஸ் சீட், ப்ரெஷியஸ் சீட்னு அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. விலை மதிப்பில்லாத சீட்ஸ் இதெல்லாம், ஓகேங்களா? தட்ஸ் இல். இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, எய்ம்ஸ் மதுரை, மதுரை என்னாச்சுன்னு தெரில. எய்ம்ஸ் மதுரையில் கூட, மதுரை எய்ம்ஸ் மதுரையில் சீட் இல்லைங்களாட்டுங்க. எய்ம்ஸு, ஆ எய்ம்ஸ் மதுரையிலே சீட் இருக்காட்டுக்கே, இந்தா எய்ம்ஸ் மதுரையில் சீட் இருக்குதுங்க. ஆ எய்ம்ஸ் மதுரையில் தான் எல்லாம் சேர்த்து தான், எல்லாம் சேர்த்து தான், எய்ம்ஸ் மதுரையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. எய்ம்ஸ் மதுரையிலேயே 9 சீட் இருக்குது, 9, 10, 11, 12, 13, 14 இல்லை இருங்க, எய்ம்ஸ் மதுரையில் 9, 10, 11, 12, 13 சீட்டு எய்ம்ஸ் மதுரையில் இருக்குது. எய்ம்ஸ் மதுரையில் ஓபிசிக்கு 4 சீட்டு, ஓப்பனுக்கு 5 சீட்டு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3 சீட்டு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 சீட்டு. எய்ம்ஸில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் சீட் இல்லை. ஸோ இங்கே ஒரு 9, 10, 11, 12, 13 சீட் இருக்குது.
28 பிளஸ் 13 எவ்வளோ? 38, 39, 40, 41 சீட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. 41 எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஆர் வேக்கண்ட் இன் தமிழ்நாடு அலோன். நல்லபடியாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், இடைச்சா போய் ஜாயின் பண்ணுங்கள். கிடைக்கலனா உங்கள் அமௌண்ட் வந்து இந்த ரவுண்டு முடிஞ்சு 15 days இல்லை 20 days கழித்து எல்லாருக்கும் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஐடியோட லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டை. அப்பயும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆல் அதர் திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.